ஏமா, பல்லவி கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் யாருக்கும் பத்திரிகை வைக்க ஆரம்பிக்கல. இந்த குலதெய்வம் கோயில வச்சு படிச்சதோட இருக்கு. யாருக்கு மொத பத்திரிகையை கொடுக்கலாம்னு இருக்கு? என்ன என்ன கேக்குற? நல்ல நல்லா பாத்து சொல்லுத, எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வா. உன் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் செய். அப்ப இன்னைக்கு கூட நல்ல நல்லதான் தைப்பூசம். மொத பத்திரிகை இன்னைக்கே கொண்டுட்டு போயிடுவா. மொத பத்திரிக்கைனா தாய் மாமா வீட்டுக்கு தான் வைக்கணும். எனக்கு தான் எந்த அண்ணனும் இல்ல, தம்பியும் இல்லையே. நீ யாருக்கு கொண்டு போய் வைக்க போற? ஏமா, ஏன் தங்கமயில் வீட்டுக்காரர் இல்லையா, இல்ல ராசாத்தி அண்ணன் தான் இல்லையா? நீ எதுக்குமா தாய் மாமா நீ செய்ய யாரும் இல்லன்னு கவலைப்படுற? தங்கமயில் வீட்டுக்காரரு என்னைக்காரதாலும் செய்ய வேண்டியவரு செய்வாரு. ராசாத்தி வீட்டுல எல்லாம் யாரையும் சொல்லாதப்பா, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. பாவம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல போய் மொத பத்திரிக்கை கொடுத்து ஏன் வேணாம் வேணாம் விடு. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. மொத பத்திரிக்கை அங்கதான் எடுத்துட்டு வரோம்னு என் அம்மா கிட்டயும் என் அண்ணன் கிட்டயும் சொல்லிட்டோம். மாமா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போதே, வாங்க கிளம்பலாம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கடி உன் வீட்ல இருந்து செய்ய சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏ ராசே, நீ எங்கயும் போ தேவையில்ல. போ, உன் சித்தப்பா வீட்டுக்கு போய் மொத பத்திரிக்கை கொடுத்துருவா. உன் சித்தப்பனுக்கு கல்யாணம் ஆரம்பிச்ச விஷயமே தெரியாது, என்ன செய்ய போறாருன்னு தெரியல. போய் கொடுத்துட்டே சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்க, வந்து தங்கி இருந்துட்டு போங்கன்னு சொல்லு. எதுவும் காசு பணம் வேணும்னா வாங்கிட்டு வாடா, குடுப்பாரு. ஏம்மா அங்கேயா போகணும்? சரிம்மா. என்னடா இருக்கிற, ஏன் அங்க போனா உன் பொண்டாட்டி ஏன் போன எதுக்கு போனன்னு கேப்பல. இந்த பாருமா, என் மவ கல்யாணம் முடியற வரைக்கும் என் மவனுக்கு எதுவும் சொல்லி கொடுக்காம இரு. ஏன் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அவருக்கு? உங்களை மாதிரி திருட்டு பத்தில எனக்கு ஒண்ணும் கிடையாது. பாருடா பாருடா, பேசும் போதே திருட்டு பத்தி எனக்கு கிடையாதுன்னு சொல்லுறா. அப்படி நான் என்னடா திருட்டு பத்தியோட அழகிறேன்? காசு பணம் அது இதுன்னு எதுவும் வீட்டுல நீங்க இல்லாதப்ப எடுத்து திருடிக்கிறேன்னா என்ன? ஆமா ஆமா, எதுவும் செய்யாத ஆளுதான். எல்லாரும் இருக்கையிலே ஒரு குண்டா குழம்பு ஊத்தி மவளுக்கு கொடுத்து விட்டேன். இன்னைக்கு நானும் என் புருஷனை வேற ஊருக்கு போறேன். உனக்கும் உன் மவளுக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். அட கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்க யாரு இல்லையா? இவ ஆத்தா வீட்டுக்கு பத்திரிக்கை கூடாதுன்னு சொன்னதுக்கு இப்படி அபாண்டமா என் மேல பழைய தூக்கி போடுறாள. ஏண்டி, நான் எதுக்கடி என் மவளுக்கு திருட்டுத்தனமா கொடுக்க போறேன்? அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவளுக்கு எதுக்கு திருடி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அப்படியா? அப்ப ஒரு குண்டா குழம்பு இங்க இருந்து எப்படி தங்கமயில் வீட்டுக்கு போனச்சு? காலை மலைச்சு போனச்சா என்ன? இப்போ எதுக்கு தேவையில்லாத ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏதோ நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கூட இப்படி பண்ணுவீங்களா நீங்க? ஏமாமா, நான் எதுவும் கேட்க கூடாது, சரி போனா போகுதுன்னு விட்டுட்டேன். ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறத பாரு. இந்த அன்னைக்கு நீங்களும் உங்க தம்பியும் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, ஒரு கிலோ கறியும் ரெண்டு கிலோ மீனும், அதையெல்லாம் மொத்தமா மாயமா போச்சே. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? இந்த நிக்கிறாங்க பாரு, உங்க அம்மா இவங்க தான். மர்மோகாரி எப்ப எட்ட போவா? மவளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அமைக்கி கொடுக்கலாம்னு நல்லா காத்துக்கிட்டே இருந்து கொடுத்துருக்கு. இவ்வளவு நடந்திருக்கு வீட்டுல. நான் ஒரு பைத்தியக்காரி, இதெல்லாம் தெரியாம தெருவுல இருக்கிறவங்கள போய் பேசிட்டு கிடக்கேன். அந்த கீழே சின்ன பண்ண எல்லாம் அப்பவே சொன்னாலுவ, உன் வீட்டுக்கு உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் இருக்கையில புதுசாவா திருட வரப்போறாங்கன்னு. ஏன்டி என் மாமியாரை பத்தி அப்படி சொல்றீங்க? அவங்க என்ன அப்படி அடி இப்படி அடின்னு என்னமா வரைஞ்சு கட்டிக்கிட்டு போனேன். நாங்களாம் எப்பவும் இப்படிதான், எது இருந்தாலும் என் மாவளுக்கு தான் சேர்த்து கொடுப்போன்னு நல்லா என் தலையில நாமத்தை போட்டு விட்டுட்டாங்க உங்க அம்மா. ஏண்டா இங்க பாருடா, இப்ப என்ன உன் பொண்டாட்டிக்கு? ஏன் என் மாவளுக்கு நான் கொடுத்தேன், அவளுக்கு எதுவும் செய்யக்கூடாதா போகக்கூடாதா அப்படின்னு இவளுக்கு அவ்வளோ பொறாம அவன் மேலே? இவளை மாதிரி அவ என்ன புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட வாங்கிட்டீங்க? ஏதோ இல்லாததையும் பொல்லாதையும் இங்கே வந்து கேட்குற. அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா எள்ளு மாதிரி அவளுக்கு எண்ணி கொடுக்குறேன். அது உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ கசக்குது. சீச்சி சீச்சி, இவ்வளோ கெட்டவனை முடிச்சவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா. இங்கே பாருங்க, கெட்டனை முடிச்சவ அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு நாளும் கிடையாது. உங்களை நான் ஏன் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்களாம் கேட்கல. சரி கொடுக்குறீங்களே, நமக்குன்னு வச்சுக்கிட்டு கொடுக்குறீங்களா? எல்லாத்தையும் இல்லை அப்படியே எடுத்து கொடுத்துறீங்க. தங்கமேலேனா அவங்க வீட்டில் போய் சோறாக்குறாளா, குழம்பு வைக்கிறாளா, இல்லை புருஷனுக்கு பிள்ளைக்குன்னு எதுவும் பார்த்து தான் செய்கிறாளா? இப்போ இதானக்கு இங்கே தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு எதுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்குறேன். அப்போ நீ சொல்லி கட்டுறியா என் பிள்ளை இங்கே இருக்கான்னு சொல்லி கட்டுறியா? உனக்கு என்னடி கஷ்டத்தை கொடுத்தா சொல்லு. உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தா? நீ திங்கிற சாப்பாட்டை பிடிக்கிட்டாளா, இல்லை உங்ககிட்ட இருந்து எதுவும் நல்ல சேலை அது இதுன்னு எதையாவது வாங்கிக்கிட்டாளா? ஏதோ போடுறது தின்னுபட்டு பேசாமல் அவள் ஒரு மூளையாக கிடக்குறா, அது உனக்கு உறுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் சண்டையை நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? நானே யார்கிட்டயும் சண்டை வாங்கலப்பா, உன் பொண்டாட்டி தான் முதல்ல ஆரம்பிச்சா. அதுக்கு கூட என்ன காரணம் தெரியுமா? இந்த இப்ப என் சின்ன மாவளுக்கு ஒரு நல்லது நடக்க போதில்ல, அவளுக்கு பத்திரிக்கை வைக்க போறோம்ல, அது கெட்டு போகணும்ல, அதுக்காக தான். என்னத்துக்கு இவ்வளவு கேடு கட்ட என்னத்தை வச்சிருக்காலும் தெரியல. ஆமா ஆமா, எனக்கு தான் கெட்ட என்ன கேடு என்ன எல்லாமே எனக்கு தான். நான் யாருக்கு எந்த நல்லது செய்யறேன்? உன் பிள்ளைங்க வந்துச்சுன்னா அப்படியே வெளியே நிக்க வச்சு கதவை சாத்தி தாப்பா போட்டாரல்ல, அதுக்கு எனக்கு நல்லா வேணும். அப்படியெல்லாம் உனக்கு என்ன இருக்காடி? அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே யா வீட்டுல இருக்காத. என் மவளை இருக்க கூடாது வரக்கூடாது, அவளுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப நான் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போகணுமா இல்ல உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணணுமா முடிவா சொல்லுங்க. ஏய் ஏ ராசாத்தி, நீ கிளம்பு முதல்ல, உங்க அம்மா வீட்டு கிளம்பு. நாலு நாள் லீவு தானே, பிள்ளைகளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்க இரு. ஓ, உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு என்னைய அனுப்புறீங்களா? என்னடா இது? சரி எதுவும் நாலு நாள் போய் உங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்துட்டு வாடின்னு சொன்னது ஒரு குத்தமா? நீங்களே என்னைய போன சொல்லிட்டீங்கள மாமா. போறேன், போவதா போறேன். நான் போன பிறகு தெரியும் இந்த வீட்டுல என் அருமை. உன் அருமையும் தெரியவனா பெருமையும் தெரியவனா? போடியே, என் மவளுக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்குறானா? இவளுக்கு அது குத்துதான் கொடைதான். இவ அப்ப வீட்ல இருந்து தானே சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்தேன், எதையும் கொடுக்காத செய்யாதன்னு சொல்றதுக்கு. இங்க பாருங்க, நான் பேசாம தான் இருக்கேன், உங்க அம்மா தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னைய வந்து முன்னாடி மாதிரி ராசாத்தீவன் நம்ம என்ன சொன்னாலும் கம்முன்னு போவான்னு நினைச்சுக்கிட்டாங்க.
நான் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னே தெரியல, சொல்லி வச்சுக்கோங்க. ஏம்மா நீயாவது அமைதியா போயம்மா. ஆமா தெரியாமதான் கேக்குறேன், இங்க இருக்கிற பொருள் எல்லாம் எதுக்கு எடுத்து நீ தங்கமயில் கிட்ட குடுக்குற? பொண்டாட்டி கண்ண கட்டினது எப்படி ஆடுற பாரு. அவ்வளவுக்கும் செலவுக்கு காசு இல்லன்னு தினமும் 200 ரூபா வாங்குற என்கிட்ட, எல்லாத்தையும் என்னதான் பண்ற? நான் எதுவும் கேட்டதா நீ யாருன்னு சொன்னீங்கல்ல, இப்ப உங்க மாமன் கேக்குறாரு, அதுக்கு பதில சொல்லுங்க. நாங்க தான் வேலை வெட்டிக்கு எங்கேயும் போவாம ஒத்தரவா சம்பாதிக்காம வீட்டுல உட்காந்துருக்கோம், நாங்க கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த சம்பாதிக்கிற மனுஷன் கேக்குறாரு, பதில சொல்லுங்க. அவனா எங்கடி கேக்குறேன், இந்த கண்ணை காட்டி அவனை கேட்க வச்சுட்டேன், எப்படி இருக்கணும் பாரு. பொண்டாட்டி பேச்சுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நிக்கிறானுங்க, வாயை திறந்து ஏதாவது கேக்குறாரா பாரு, அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாரு. இலே உன் மாமியார் வீட்டுக்கு போய் இதுதான் சாக்குன்னு அங்கேயே தங்கிடாத, போனம்மா வந்தமான்னு இருக்கணும் சரியா? உன் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு போறீங்களா இல்ல எப்படி? இல்லம்மா பிள்ளைங்களை கொண்டு முதல்ல அங்க விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் சித்தப்பா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன். என்ன வசந்தி என்ன வசந்தி, ரொம்ப நாளா ஆளையே வெளியே காணோம், இப்பதான் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியவே வரீங்க போல. ஏப்ப வசந்தி உனக்கு எதமோ வேலை படிச்சாமே எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆமாக்கா, பூமாரிக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லைல, அதுக்கு லீவ் போட்டாரு, அதனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வீட்டுல தான் இருக்காரு இப்ப. வீட்டுல இருந்தா என்ன வசந்தி, உன்கிட்ட தான் எக்கச்சக்கமா பணம் இருக்கேன், உன் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பணம் வந்துருச்சா இல்லையா? ஏண்டி கோயில்ல வந்து என்ன பேசணும் எதை கேட்கணும்னு உனக்கு தெரியாதா? வசந்தி அவ சும்மா விளையாட்டுக்கு கேட்டா, எதுவும் நான் தப்பா எடுத்துக்காத. இல்லக்கா பரவாயில்ல, நான் எதையும் தப்பா எடுத்துக்கல. கீதக்கா பணம்னு வரலக்கா, ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துல வந்துருமில்ல, அது வரைக்கும் எப்படியும் பழப்பு ஓட்டுடுவீங்க, அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஜாலியா தான் இருப்பீங்க. எங்க போனாலும் இப்ப ரெண்டு பேரும் தனியா தான் போறீங்க போல. எங்க வசந்தி உன் மூத்த தரத்து பிள்ளைய காணும், புது கல்யாணம் ஆனதும் அந்த பிள்ளைய மறந்துட்டியா என்ன? எங்க தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எப்பவுமே இப்படித்தான் பேசுவீங்களா? யாரையும் குத்தம் சொல்லல குறை சொல்லலாம், உங்களுக்கு தூக்கமே வராதா என்ன? ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100 பேரையாவது குத்தம் சொல்லுவீங்கல்ல, நீங்களும் தான் எல்லா இடத்துக்கும் தனியா வரீங்க. ஏன் உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டு ஓடிய போயிட்டாரு? எவ்வளவு குழப்ப பத்தியா இவனுக்கு, இந்த பாய்க்கு தான் உனக்கு வேலை இல்லாம போச்சு. வசந்தி சரி ஏதோ நீ என் தங்கச்சி ஏஜென்னு சொல்லி உரிமையில கேட்டேன், அதுக்கு என்ன உன் பெருசா இப்படி என்கிட்ட சண்டைக்கு வர? மன்னிச்சிடுமா இனிய, நான் கேட்டது தப்புதான். அப்புறம் என்ன ஏதோ விசேஷம் உண்டா? பூமாரிக்கு எதுவும் தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணி இருக்கீங்களா இல்லையா? என்னப்பா இப்படி முறைக்கிற, இது கூடமா கேட்க கூடாது? வசந்தி உன் மேல அக்கறை படுறதே தப்படி. ஏண்டி வசந்தி ஊர்ல எல்லாரும் உனைய பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா? ரெண்டாம் கல்யாணம் பண்ணதும் அந்த பிள்ளைய விட்டுட்டியா, உன் மாமியாரையும் கவனிக்கிறது இல்லையா? ஆமா வசந்தி, இந்த ரெண்டாம் நேரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பூமாரி மேல பாசமா இருப்பியே இருக்க மாட்டியா? பாவம் சின்ன பொண்ணுமா. அதெல்லாம் எங்க பொண்ணு பாத்துக்க, எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க வசந்தி. ஆமா வசந்தி, ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க, இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா வசந்தி, இந்த தம்பி பாவம், இந்த மாதிரி யாரும் இருப்பாங்களா சொல்லு? உனக்காக உனையை நம்பி எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு வந்தவரு, அவர் வாழ்க்கையே உனக்காக விட்டு கொடுத்துருக்காரு, அவருக்குன்னு நீ ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமா இல்லையா? இல்லக்கா பூமாரி சின்ன பிள்ளையா இருக்கால, அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீங்க இந்த மாதிரி நினைக்கிறது ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியுமா என்ன? அடுத்தவங்க வாய் திறந்து ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க, நேரம் சரியில்லைன்னா இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு ஆகும். சரியா? நீ வேற கோயிலுக்கு சந்தோஷமா வந்திருப்ப, இவ வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா, இவளுக்கு இதேதான் வேலையா இருக்கு. என்னக்கா நான் என்னமோ யார பார்த்தாலும் உரண்டு எடுக்கிற மாதிரி பேசுறீங்க, எனக்குன்னு பொறணி பேசுறதுதான் வேலையா? எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல. நீங்க முழு நேரம் வேலையா அது மட்டும் தானே செய்யறீங்க? ஏமா வசந்தி, இன்னைக்கு தைப்பூசம் நல்ல நாளு, இன்னைக்கு விரதம் எடுத்து சாமிக்கு விளக்கு போட்டனா நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் சரியா? சிலுப்பா என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல. ஏடி உனக்கு என்ன பண்ணி நல்லதானே இருக்க? அம்மா வசந்தி எதுக்கும் கவலைப்படாத, யாரையும் எதுவும் சொல்றாங்கன்னு அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, உங்க ரெண்டு பேருக்கும் எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க. சொல்ல வந்ததே மறந்துட்ட மாதிரி, இன்னைக்கு தைப்பூசனாலே போய் சாமியை நல்லா வேண்டிக்கோ சரியா? வீட்டுக்கு போய் விரதம் இருந்து விளக்கு போடு, நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்ற நேரத்துல வசந்தி எப்படி வந்து உன் வாழ்க்கைக்கு விளக்கு ஏத்தினானோ அது போல இனி எல்லாமே உனக்கு நல்லதாவே நடக்குமா? அம்மா நடக்குதோ நடக்கலையோ, ஆனா நீங்க சொல்றது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. அந்த கீதா எப்ப பாரு வசந்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க? ஒருத்தவங்க மனச காயப்படுத்தி அப்படி என்னமா சந்தோஷம் கிடைக்க போகுது? தம்பி ஒரு சில ஜென்மங்களை திருத்தவே முடியாதுப்பா, அதையெல்லாம் விட்டுத்தல்லு. சரி வாங்க சீக்கிரம் நல்ல நேரத்துல போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். வசந்தி அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு அந்த அப்பா முருகன மாதிரியே ஒரு ஆண் குழந்தையோட வரணும். சரி சில்பாக்கா. வாமா பல்லவி, கல்யாண வேலை எல்லாம் உங்க வீட்டுல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அத்தை நாளைக்குதான் அண்ணன் மொத பத்திரிக்கை கொடுக்க சித்தப்பா வீட்டுக்கு போறாங்க. அத்தை நீங்க சொன்ன மாதிரி நகை அப்புறம் பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அத்தை வீட்டுல. இருமா இருமா, நான் எதுக்கு உன இங்க வர சொல்லிருக்க, என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு. ஏதோ என் மவன் சொன்னானே கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிடும்போலயே. என்னத்த சொல்றீங்க, நீங்க சொல்ல வர்றது எனக்கு எதுவும் புரியலையே. ஆமாமா, இந்த பக்கத்து ஒரு ஜமீன் இருக்காருல்ல,
ரொம்ப பெரிய பணக்காரரு, உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தெரியாது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வெளிநாட்டுல படிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு இப்பதான் ஊருக்கு வந்திருக்கு போல. எப்போ எங்கேயே என் பையனை பாத்திருக்குமா? அவனை பார்த்ததுல இருந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறேன். அத்த என்னத்தை இப்படி சொல்றீங்க? ஆனா நாங்க இல்ல, என் பையனுக்கு பொண்ணு பாத்திருக்கோம், கல்யாணம் ஆக போது பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு வேணா சீர் செய்யறேன், எங்க சொத்தையே எழுதி கொடுக்குறோம், உங்க மவனுக்கு நல்ல கம்பெனியை தாரோம் அப்படி இப்படின்னு எதை சொல்றாங்க. நாங்க ஒன்னும் இல்லாத உனையை கட்டி கொடுக்க பாப்போமா, இல்ல எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குற அந்த பொண்ணை கட்டி கொடுக்க பாப்போமா? அத்த என் மாமா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல உனையை கட்டிக்கிட்டு உன் கூட கஞ்சிதான் கடைசி வரைக்கும் குடிக்கணும்னு நினைக்கிறியா? காதலிச்ச பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னா அது விட்டு கொடுத்து போறதுல ஒரு தப்பும் இல்லைல்ல. இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்தினா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஆனா உன்னையும் எல்லாரும் குறை சொல்லுவாங்கல்ல, அதான் நீயே நிறுத்திடுமா? அத்த என்னத்த, ஊரை குட்டி எல்லாருக்கும் கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க போற நேரத்துல நிறுத்திடுன்னு சொல்றீங்க? இதை கேட்டா என் வீட்டுல யாரும் உசுரோடவே இருக்க மாட்டாங்கத்த. நீங்க 50 பவுன் நகை கேட்டீங்கன்னு என் அண்ணன் என் அம்மா எல்லாரும் எத்தனை பேர்கிட்ட காலில் விழாத குறைய கேட்டு பணம் ரெடி பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்க வசதிக்கு நீங்க அப்படித்தான் செஞ்சாகணும். அதுக்கு என்ன என்னமா பணம் சொல்றேன், என் பிள்ளைக்கு எது நல்லதோ அதை தானே என்னால செய்ய முடியும். என்னதான் காசு பணம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட வாழறது தானே வாழ்க்கை. நீ சொல்றதும் சரிதாமா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கை. எல்லாரும் பிடிச்சா கல்யாணம் பண்றாங்க, இந்தா கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு முரண்டு பிடிப்பான், அப்புறம் அவனும் அவன் வாழ்க்கைன்னு சொல்லி அதை பாத்துக்கிட்டு போயிடுவான்ல. இப்படியாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுமா, அது உன் கையில தான் இருக்கு. என் பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கிறது உன் பொறுப்பு தான். நான் வேணா உங்க கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் எவ்வளவு செலவு பண்ணாரோ அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துறேன். எங்களெல்லாம் நீங்க கடனாலேயே ஆகக்கூடாதுல்ல. பணத்தை கொடுத்துட்டா போதுமா? என் மனசுக்குள்ள இருக்கிற உங்க பையன் அவரு என்னத்தை செய்யறது? ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டிக்கமா, இல்லைன்னா சொல்லு, எங்க சொந்தத்திலேயே கொஞ்சம் வசதியான பையனா பார்த்து சொல்றோம். எல்லாம் காலப்போக்கில் சரியா போயிடும், நல்ல முடிவா எடுத்துட்டு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து சொல்லு. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே.